இல் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. நமது அன்றாட சிலுவை பாதையிலும் பாடுகளின் பயணத்திலும் நாம் தனித்து விடப்படுவதில்லை. இயேசு நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்வோம். தன் சிலுவையை சுமந்து நம்முடன் துணை பெறும் இயேசு நம் மனதின் ஆழத்தில் புதைந்துள்ள அச்சங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தையும் தன் தோள் மீது சுமந்து நம்முடன் நடக்கிறார். குரல் எழுப்ப முடியாதவாறு மௌனமாக்கப்பட்டு வன்முறைகளுக்கு உள்ளாகும் அப்பாவி மனிதர்களுடன் இயேசு தன் சிலுவையுடன் ஒந்திக்கிறார். தங்கள் குழந்தைகளை இழந்து தவிக்கும் குடும்பங்களுடன் இணைகிறார். போதைப் பொருள் போன்ற செயற்கையான விண்ணகங்களை நம்பி துன்புறுவோருடன் இயேசு தன் சிலுவை வழியாக இணைகிறார். ஒவ்வொரு நாளும் பெருமளவில் குப்பைகளில் உணவு கொட்டப்படும் இவ்வுலகில் பசியால் வாடும் ஒவ்வொருவருடனும் சிலுவையில் அறையப்பட்டுள்ள இயேசு இணைகிறார். தங்கள் மதத்திற்காக, நம்பும் கொள்கைகளுக்காக அல்லது தங்கள் தோல் நிறத்திற்காக துன்புறுத்தப்படுவோருடன் சிலுவையில் அறையப்பட்டுள்ள இயேசு இணைகிறார். தன்னலத்தையும் ஊழலையும் மட்டுமே காண்பதால் அரசியல் அமைப்புகளில் நம்பிக்கை இழந்துள்ள இளையோருடன் இயேசு இணைகிறார். சிலுவையின் பாதை கிறிஸ்துவ வாழ்வு முறையாக உள்ளது. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னதம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என இயேசு கூறுகின்றார். இயேசுவின் இந்த வழிமுறை நம் குடும்பங்களை காப்பாற்றும், நமக்கு மகிழ்ச்சியை வழங்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் உண்டு, மனக்கவலையும் உண்டு. போரில் ஆபத்து அதிகமாக இருப்பது போலவே வெற்றிக்கான மகிழ்வும் அதிகமாக இருக்கும் என்ற தூய அகுஸ்தினாரின் வார்த்தைகள் நம் குடும்பங்களுக்கும் முற்றிலும் பொருந்தும். இயேசுவின் சிலுவை பாதையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் அந்த அனுபவத்தின் ஒளியில் நம் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சந்திக்கவும் இறுதி வரையிலும் பிரமாணிக்கமாக நாம் அன்பில் நிலைத்திருக்கவும் அருள் கேட்டு இச்சிலுவை பாதை வழிபாட்டில் பங்கேற்போம். முதலாம் ஸ்தலத்திற்கான பாடல், யாரிடம் செல்வோம் இறைவா. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, மனதினிலே போராட்டும்
குடும்பங்களின் பலவீனங்களை தீர்ப்பிடாமல் உடனிருந்து பயணிப்பது திருச்சபையின் கடமை என்று அன்பின் மகிழ்ச்சி திருத்தூது மடல் நமக்கு இயம்புகின்றது. தீர்ப்பளிக்கும் அதிகாரம் யாருக்குரியது? இயேசு கூறுகிறார், தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் தந்தை மகனுக்கு அளித்துள்ளார். ஆம், தீர்ப்பளிக்கும் அதிகாரம் இயேசுவுக்கு மட்டுமே புரியது. ஆனால் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட இயேசுவோ கூறுகிறார், நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தீர்ப்பிடும் அதிகாரம் முழுவதும் கொண்டிருந்தாலும் தீர்ப்பிட விரும்பாத இயேசு இன்று தீர்ப்பிடப்படுகிறார். தீர்ப்பிட எந்த தகுதியும் அதிகாரமும் இல்லாத மனிதர்கள் இயேசுவை தீர்ப்பிடுகிறார்கள். பிலாத்துவின் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் நீதிபதிக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். இன்று நமது குடும்ப வாழ்க்கையில் நமது உறவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கும் முக்கியமான எதிரி நமது தீர்ப்புகள் தான் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நாம் தீர்ப்பிட தகுதி அற்றவர்கள், ஏனெனில் நாம் அனைவருமே குற்றவாளிகள் தான். நமக்கு தீர்ப்பிட தெரியாது, ஏனெனில் நாம் மனித கண்ணோட்டத்தோடு பிறரை தீர்ப்பிடுகிறோம். நமது தீர்ப்புகள் செல்லாது, ஏனெனில் நமக்கு மற்றவர்களை பற்றி தெரிந்தது கடுகளவுதான். நமது தீர்ப்புகள் ஆபத்தானது, ஏனெனில் நாம் பாரபட்சம் பார்த்து தீர்ப்பிடுகிறோம். நமது தீர்ப்புகள் பயனற்றது, ஏனெனில் நமது தீர்ப்புகள் பிறரை தண்டிக்கிறதே தவிர குணப்படுத்துவதில்லை. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வார்த்தைகள் நமது தீர்ப்புகளை மாற்ற வேண்டும். அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணின் கைகளில் இருந்து அவர்களது தீர்ப்பு கற்கள் கீழே விழுந்தது போல நமது குடும்பத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கும் தீர்ப்பு கற்கள் கீழே விழ வேண்டும். எண்ணி பார்ப்போம், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை என்னவெல்லாம் சொல்லி நாம் தீர்ப்பிட்டு அவர்களை தண்டித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவே, தீர்ப்பிடுவதற்கான அதிகாரமோ தகுதியோ எங்களிடம் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் குடும்பத்தவருக்கு எதிராக நாங்கள் தீட்டியிருக்கும் தீர்ப்புகளை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். எங்களை குணப்படுத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசமுடைய ஆத்மாக்கள் சர்வேசமுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார்க்க கடவன சுமை சுமந்து சுமந்திருப்போரேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் இளைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் தேற்றிடுவேன், உங்களை நான் ஏற்றிடுவேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம்
இரண்டாம் நிலை இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நாம் நன்றி என்று ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நமது குடும்பங்களில் நாம் சந்திக்கும் நெருக்கடிகள் நம் உறவை சிதைப்பது இல்லை, மாறாக வலுப்படுத்துகிறது. இயேசுவுக்கு சிலுவைகள் புதிதல்ல, அவரது வாழ்வு முழுவதுமே சிலுவை பாதையாகத்தான் இருந்தது. குடிலில் பிறந்து கிராமத்தில் வளர்ந்த போது இயேசு சுமந்தது ஏழ்மை என்னும் சுமையே. சிறு வயதிலேயே சூசையப்பரை இழந்த போது இயேசு சுமந்தது குடும்ப பொறுப்புகள் என்னும் சுமைகளை. தனது பணி வாழ்வில் இயேசு சுமந்தது பாமரர்களின் பிரச்சனைகள் என்னும் சுமைகளை. தனது சீடர்களிடமிருந்து இயேசு சுமந்தது துரோகம் என்னும் சுமையை. யூத மத தலைவர்களால் இயேசு சுமந்தது எதிர்ப்பு என்னும் சுமையை. ஆனால் எத்தனை சுமைகளை தாங்கிய போதும் இயேசு தளர்ந்து போனது இல்லை, சிலுவைகளை நிராகரித்ததும் இல்லை, பாரங்களில் இருந்து தப்பிக்க வழி தேடியதும் இல்லை. நமது குடும்பங்களில் சுமைகளை சந்திக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? பெற்று வளர்த்த தாயும் தந்தையும் 70 வயதை அடைந்து விட்டால் சுமையாக தெரிகிறார்கள். அண்ணன் வீட்டுக்கோ தங்கை வீட்டுக்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ அனுப்பிவிட யோசிக்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னை நேசிப்பேன் என்று வாக்குறுதி செய்து கொண்ட கணவனோ மனைவியோ நோய்வாய்ப்பட்டுவிட்டால் சுமையாகி விடுகிறார்கள். மாமனார் வீட்டுக்கோ மாமியார் வீட்டுக்கோ அனுப்ப வழி தேடுகிறோம். இறைவன் கொடுத்த வரமான மகள் 21 வயதை அடைந்தவுடன் பாரமாகி போகிறாள். சீக்கிரம் யார் கையிலாவது பிடித்துக் கொடுத்து விட வேண்டும் என்று அவசர அவசரமாக வரன் தேடுகிறோம். சிலுவை சுமந்த இயேசு நம்மை சுமைகளை நிராகரிக்க அல்ல, விரும்பி சுமக்க அழைக்கிறார். சிந்திப்போம், நமது குடும்பத்தின் சுமைகள் என்ன? அச்சிலுவைகளை விரும்பி சுமக்க நாம் தயாரா? இயேசுவே, எங்கள் குடும்ப உறவுகளில் நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்கும் தூண்களாக இருக்க மறுத்திருக்கிறோம். சிலுவையை விரும்பி ஏற்றுக்கொண்ட இயேசுவே, எங்கள் உறவுகளை அவர்களின் நிறை குறையோடு ஏற்றுக்கொள்ள வரம் தாரு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சபீசுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவன. முதன்முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நாங்கள் நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருமண வாழ்வு என்பது சுமையல்ல, மாறாக குடும்பத்தின் ஒவ்வொரு நபரின் வளர்ச்சிக்கும் நிறைவுக்குமான வழி. புனித பேதுரு கூறுகிறார், சிலுவை மீது நம் பாவங்களை அவரே சுமந்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் இயேசு கீழே விழவில்லை. சிலுவையின் மீது சுமத்தப்பட்ட நமது பாவங்களின் பாரம் தாங்காமல் தான் கீழே விழுகிறார். நமது பாவங்கள் நமக்கு மட்டுமல்ல,
நம்மை நேசிக்கும் நம் குடும்பத்தினர் அனைவருக்குமே சுமையாக மாறி விடுகிறது என்பதை நாம் உணர்கிறோமா? தாய்மார்களே, உங்கள் கோபம் உங்கள் மன அமைதியை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினரின் அமைதியையும் குலைத்துக் கொண்டிருக்கிறது. தந்தைமார்களே, உங்கள் குடிப்பழக்கம் உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினரின் எதிர்காலத்தையும் சிதைத்துக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பொறுப்பற்ற தன்மை உங்கள் எதிர்காலத்தை மட்டுமல்ல உங்கள் பெற்றோரின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிக் கொண்டிருக்கிறது. நமது தவறுகள் நமக்கும் பாரம், நம்மை சார்ந்தோருக்கும் பாரம். இயேசு பரிசேயர்களை பார்த்து கூறிய வார்த்தைகளை இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிறார். சுமக்க முடியாத வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் நீங்கள் வைக்கிறீர்கள், ஆனால் உங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டீர்கள். நமது குடும்பத்தில் நாம் ஒருவர் ஒருவருக்கு சுமையாக இருக்க அல்ல, ஒருவர் மற்றவரின் சுமைகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே, சுயநலத்தாலும் ஆணவத்தாலும் நாங்கள் எங்கள் குடும்பத்தவருக்கு பல வேளைகளில் சுமைகளாகி இருக்கிறோம். பிறர் சுமைகளை சுமக்க மறந்தாலும் மேலும் சுமைகளை சுமத்தாமல் இருக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்து விசுவாசமுடைய ஆத்மாக்கள் சபையினுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவனே. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கும் மக்கள் நாங்கள் நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். குடும்பத்திற்கான இறை அழைத்தல் தனித்தன்மையும் முக்கியத்துவமும் வாய்ந்தது. குடும்பமே இறை அழைத்தலுக்கான விளைநிலம். இதோ அன்னை மரியாள் பெற்றோரை இழந்து கணவனை இழந்து மகன் மட்டுமே உலகம் என்று தன் வாழ்க்கையின் மையமாக இயேசுவை மாற்றிக்கொண்டவர் இந்த புனித தாய். 30 வயது வரை அரும்பாடுபட்டு வளர்த்த தன் மகன் இனிமேல் என்னை அரசி போல பார்த்துக் கொள்வான் என்று அன்னை மரியாள் ஏங்கவில்லை. இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தனது மகனின் விருப்பத்திற்கு அவரும் ஒத்துழைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நமது கிறிஸ்தவ குடும்பங்களில் நமது குழந்தைகள் இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் துடிக்கிறோமா? அல்லது நன்றாக படித்து நல்ல வேலை கிடைத்து எதிர்காலத்தில் என்னை சொகுசாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறோமா? இன்று எத்தனை குடும்பங்களில் இறை அழைத்தலுக்கு நமது மகன்களையும் மகள்களையும் குருக்களாக கண்ணீர்களாக அர்ப்பணிக்க நாம் தயாராக இருக்கிறோம். தன் ஒரே மகன் இப்போதும் கொல்கத்தா நோக்கி இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற பயணிக்கும் போதும் மரியாள் அவருக்கு துணையாய் உடன் நடக்கிறார். நமது குழந்தைகளை இறைவன் தனது இறைபணிக்கு அழைக்கும் போது அன்னை மரியாளைப் போல அவர்களுக்கு தோள் கொடுக்க உற்சாகப்படுத்த வழிநடத்த நம்மால் முடியுமா? இயேசு கெத்செமனி தோட்டத்தில் ஜெபித்த ஜெபம், என் விருப்பம் அல்ல உமது விருப்பமே நிறைவேறட்டும். மரியாள் மங்கள வார்த்தையின் போது ஜெபித்த ஜெபம், உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். இயேசுவின் மறைப்பணி மரியாளுக்கும் மறைப்பணியாகத்தான் இருந்தது. இன்று இந்த மறைப்பணி நமது குடும்பத்தின் மறைப்பணியாகவும் மாற வேண்டும். இயேசுவே,
உமது இறைப்பணிக்காக எங்கள் குடும்பங்களில் இருந்து குருக்களையும் கண்ணியர்களையும் நீ தேர்ந்து கொள்ள ஜெபிக்கிறேன். அன்னை மரியாளை போன்று உமது இறைப்பணியை எங்கள் பிள்ளைகளின் இறைப்பணியாகவும் எங்கள் இறைப்பணியாகவும் ஏற்றுக்கொள்ளும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்து விசுவாசுடைய ஆத்மாக்கள் சபைசுடைய இறக்கத்தினால் சமாதானத்திலே பாரு கடவனே. சுமை சுமந்து சோந்திருப்போ பெற்றுக்கொள்வதை விட கொடுத்ததே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள். அன்பார்ந்தவர்களே, பெறுவதை விட கொடுப்பதில் தான் பெருமை இருக்கிறது. சீரழிபூரை சார்ந்த சீமோன் இயேசுவின் சுமையை பகிர்ந்து கொள்ள தன் தோள்களை கொடுத்ததால் இன்றும் நாம் அவரை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தியானம் நமது வாழ்வில் செயல் உருவம் பெறுமா? மனைவி உடல்நலமற்று போகையில் சமையல் வேலை, பாத்திரம் துலக்கும் வேலை, வீட்டை பெருக்கும் வேலை என்று வீட்டு வேலைகள் குவிந்து விடுகின்றன. கணவனும் பிள்ளைகளும் தாய்க்கு உதவி செய்ய கரம் நீட்டுகிறோமா? எவ்வளவு முயன்றாலும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற முடியாமல் மகன் தவிக்கிறான். அவனுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? ஒன்றுக்கும் உதவாதவனே என்ற விமர்சனமா, அல்லது உற்சாகம் கொடுக்கும் நமது கனிவான வார்த்தைகளையா? கணவன் வேலையில் போதிய சம்பளம் கிடைக்காத போது ஆடம்பரங்களை குறைத்துக் கொண்டு அவரது வலுவை குறைக்கிறோமா? உங்களை கல்யாணம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன் என்று எழுந்து விடுகிறோமா? அன்பார்ந்தவர்களே, நமது குடும்பங்கள் பெறுவதில் அல்ல, கொடுப்பதில் மகிழ்ச்சி காண வேண்டும். என் கணவரால், மனைவியால், பிள்ளைகளால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசிப்பதை விட அவர்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்று சிந்தியுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் உழைப்பை கொடுங்கள், உங்கள் அக்கறையை கொடுங்கள், உங்கள் அன்பான வார்த்தைகளை கொடுங்கள், உங்கள் திறமைகளை கொடுங்கள். அப்போது உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக. இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பெறுவதில் காட்டும் ஆர்வத்தை கொடுப்பதிலும் காட்ட எங்களுக்கு கற்பிக்கிறேன். எங்கள் சுயநல சிறைகளிலிருந்து எங்கள் குடும்பங்களை விடுவித்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார்க்கிறவனே. ஆமென்.
நமது குடும்பங்களில் நாம் அனுபவிக்கும் இறை அன்பு நம்மை சகோதர அன்பு கொண்டிருக்கும் சாட்சிகளாக மாற்றுகிறது. இயேசுவின் சிலுவை பாதையில் இரண்டு வகையான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். ஒன்று பார்வையாளர்கள், இரண்டு பங்கேற்பாளர்கள். இயேசுவின் கல்வாரி பயணம் முழுவதும் சாலையின் இரண்டு பக்கமும் என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்க கூடியிருந்தவர்கள் பலர். இவர்கள் அனைவரும் பார்வையாளர்கள். இந்த பார்வையாளர்களின் மத்தியில் இருந்து வெரோனிக்காள் பங்கேற்பாளராய் மாறுகிறார். இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறார். இயேசுவின் பாடுகளில் அவரது திருமுகத்திற்கு ஏற்பட்ட கொடுமைகள் பல. பிலாத்துவின் படை வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்தனர். தலைமை குருவின் படை வீரர்கள் அவருடைய முகத்தில் துப்பினார்கள். படை வீரர்களில் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தனர். இயேசுவின் திருமுகத்திற்கு ஏற்பட்ட இந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் காவலர்களை கடந்து அவர்களது ஈட்டிகளை தள்ளிவிட்டு வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். பார்வையாளர் ஒருவர் பங்கேற்பாளராக மாறுகிறார். அன்பார்ந்தவர்களே, நமது குடும்பத்தில் நாம் அனைவரும் பார்வையாளர்களா பங்கேற்பாளர்களா? இன்று நமது வீடுகளை சுற்றி தெருக்களிலும் அனாதை விடுதிகளிலும் மருத்துவமனைகளிலும் சிறைச்சாலைகளிலும் இயேசுவின் திருமுகம் கொடுமைக்கு உள்ளாவதை அறிந்து பங்கேற்பாளர்களாக மாறுகிறோமா, அல்லது வேடிக்கை பார்க்கும் பார்வையாளர்களாய்த்தான் இன்னும் இருக்கிறோமா? பாரதிதாசன் பாடும் கவிதை, தன் மனைவி தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போன் சின்ன ஒரு கடுகு போல் உள்ளம் கொண்டோம் யாருக்கும் பயனற்ற சிறிய வீணன். இயேசுவே, நாங்கள் பயனற்ற பார்வையாளர்களாய் இருப்பதை விட பயன்படும் பங்கேற்பாளர்களாக மாற அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசமுடைய ஆத்மாக்கள் சர்வீசுடைய இறக்கத்தினால் சமாதானத்தில் பாரு கடவனே. ஆராதித்து வணங்கும் மக்களாக நன்றி அறிந்த தோற்றம் செலுத்துகிறோம்.
கடவுளின் தாராள அன்பு நமது மனித பயணத்தில் எப்போதும் நம்முடன் தொடர்ந்து வருகிறது. சிலுவையில் பாதையில் நமது குடும்பங்கள் அந்த உண்மை இயல்பை அடைகின்றன. திருச்சபை போதனையின்படி திருமணத்தின் குணங்கள் மூன்று. ஒன்று, உடையாத உறவு. எண்ணிலையிலும் பிரியாத உடன்படிக்கையின் உறவுதான் குடும்ப உறவு. மாறாத பிரமாணிக்கம். இரண்டாவது, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உறுதிப்பாடு வெறும் வாக்குறுதியாக இல்லாமல் வாழ்க்கை முறையாக மாறுவதுதான் குடும்ப உறவு. மூன்றாவது, மக்கட்பேறு. கணவன் மனைவிக்கு இடையேயான உடல் சார்ந்த அன்புறவு மக்கட்பேருக்கு இடமளிக்கும் வகையில் அமைவதுதான் குடும்ப உறவு. இன்றைய நமது சமுதாய சூழலில் திருமணத்தின் இந்த மூன்று குணங்களுக்குமே பல ஆபத்துகள் நமது குடும்பங்களில் எழுந்திருக்கின்றன. உடையாத உறவுகள் இன்று விவாகரத்து வேண்டி நீதிமன்றத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றன. மாறாத பிரமாணிக்கம் இன்று திருமணத்திற்கு புறம்பான தகாத உறவுகளில் மறைந்து கொண்டிருக்கிறது. மக்கட்பேருக்கு எதிரான கருச்சிதைவு கருத்தடை சாதனங்கள் இன்று நியாயப்படுத்தப்படுகின்றன. இயேசு சிலுவை பாதையில் சந்தித்த தடைகளை போன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் சந்திக்கும் தடைகள் இவை. இந்நிலையில் இயேசுவின் சிலுவை பாதை நமக்கு உணர்த்துவது என்ன? தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றும் வெற்றி பயணம்தான் கிறிஸ்துவ சீடத்துவத்தின் பயணம். இயேசுவின் சிலுவை பாதையில் அவர் சந்தித்த தடைகள் அவரை தடுமாற செய்தது, ஆனால் தோற்கடித்து விடவில்லை. நமது குடும்பங்கள் இன்று சந்திக்கும் தடைகளை நாம் தோற்கடிக்க வேண்டிய சக்தியை இயேசுவின் கல்வாரி பலி நமக்கு அளிக்கிறது. இயேசுவே, எங்கள் திருமண வாழ்வில் என் நிலையிலும் பிரியாத உறவையும் மாறாத பிரமாணிக்கத்தையும் ஆசீர்வாதமான மக்கட்பேற்றையும் எங்களுக்கு தந்திரளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சரேசுடைய இறக்கத்தினால் சமாதானத்தை பாரு கடவுளே. பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கும் மக்கள் நாங்கள் நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு வடித்த கண்ணீர் மற்றவர் உணர்ச்சிகளை புரிந்து செயல்படும் அவரது இதயத்தை நமக்கு அடையாளப்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, பெண்களின் கண்ணீருக்கு மிக பெரும் சக்தி உண்டு. கத்தோலிக்க திருச்சபையின் மறை வல்லுநர்களில் இன்றும் சிறந்தவராக கருதப்படுவர் புனித அகஸ்தீனார். ஆனால் தனது இளமை பருவத்திலே இவர் பாவத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டவர். கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிரான தப்பறை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்தார். தனது பேராசிரியர் பணியை கைவிட்டு எந்த வேலைக்கும் போக விரும்பாமல் பல ஆண்டுகளை விரயமாக்கினார். திருமணத்துக்கு முன்பே ஒரு மகனுக்கு தந்தையானார். இப்படி அவரது ஆன்மீக வாழ்வும் பணி வாழ்வும்
தார்மீக வாழ்க்கையும் சீர்குலைந்து கொண்டிருந்ததை அவரது தாய் மோனிகா பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அன்னை மோனிகா செய்தது என்ன தெரியுமா? தனது மகளின் மனம் மாற்றத்திற்காக 28 ஆண்டுகள் தொடர்ந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தார். புனித மோனிகாவை அறிந்த ஆயர் அவரிடம் கூறிய வார்த்தைகள், அம்மா நம்பிக்கையோடு செல்லுங்கள், இத்துணை கண்ணீரின் மகள் அழிந்து போவது சாத்தியமல்ல என்று ஆறுதல் சொல்லி அனுப்பினார். அகஸ்தினாரின் மனமாற்றத்திற்கு வித்தாய் அமைந்தது அன்னை மோனிகாவின் கண்ணீர் துளிகள். இயேசு எருசலேம் பெண்களிடம் கூறியது, எருசலேம் மகளிரே நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். நமது அன்னையர்களின் கண்ணீர் துளிகள் நமது குடும்பங்களில் மனம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை இயேசுவும் அறிந்திருந்தார். இயேசுவே, எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் வடிக்கும் கண்ணீர் இயலாமையின் வெளிப்பாடாக இல்லாமல் விசுவாசத்தின் வெளிப்பாடாக மாறட்டும். எங்கள் கண்ணீர் துளிகள் மனவேதனையின் வெளிப்பாடாக மட்டும் இல்லாமல் மன மாற்றத்தின் விதைகளாக மாறட்டும். இன்று நாங்கள் வடிக்கும் கண்ணீர் நாளை எங்கள் குடும்பத்திற்கு புன்னகையை கொண்டு வந்து சேர்க்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தை பார கடவனே. துன்ப வேளைகளிலும் இணைந்திருக்கும் குடும்பங்கள் அவர்கள் அனுபவிக்கும் துன்பத்திற்கு பின்னால் இருக்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். இயேசு 3 முறை விழுந்தது மட்டுமல்ல, சிலுவை பாதையின் வெற்றி விழுந்த 3 முறையும் இயேசு மீண்டும் எழுந்து நடந்ததுதான் சிலுவை பாதையின் சாதனை. அன்பார்ந்தவர்களே, நமது குடும்ப வாழ்க்கை எந்த பயணத்தில் நம்மை எதிர்த்து நிற்கும் தடைகள் ஏராளம். இந்த தடைகள் நம்மை தடுமாறச் செய்து விடுகின்றன. கடன் தொல்லை, வியாபாரத்தில் நஷ்டம், வேலையில்லா திண்டாட்டம், பண கஷ்டம், சாலை விபத்து, குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் மரணம், குடும்பத்தில் பிரச்சனை, அமைதியின்மை, இப்படி எத்தனையோ தடுமாற்றங்கள் நம்மை தடுமாறச் செய்து விடுகின்றன. ஆனால் சிலுவையின் பாரத்தால் 3 முறை கீழே விழுந்தும் மீண்டும் எழுந்து பயணத்தை தொடர்ந்த இயேசு இன்று நமக்கு விடுக்கும் செய்தி இதுவே, தடுமாற்றங்கள் தோல்வி ஆகாது, தடைகள் நமது இலக்காக முடியாது, தடைகள் நம்மை தளரச் செய்தாலும், தடுமாற்றங்கள் நம்மை தரையில் தள்ளினாலும் மீண்டும் எழுவதுதான் கிறிஸ்துவ சீடத்துவம், தொடர்ந்து நடப்பதுதான் கிறிஸ்துவ விசுவாசம். இயேசுவே,
நாங்கள் வீழ்வது மீண்டும் வீரத்தோடு எழுவதற்கே என்று உணர்த்துகிறேன். எங்கள் குடும்ப வாழ்வை தடுமாறச் செய்யும் சோதனைகளை நாங்கள் சந்திக்கும் போது அவற்றை துணிவுடன் சந்திக்க தொடர்ந்து குடும்பமாக பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சபையுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் வைப்பார கடவனே. ஒரு போதும் ஒருபோதும் என் உடைகோளே தாரும் உன்னாம நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்க ஒரு போது உன்னை தெரியா நிலையான உறவுன்று வேண்டும். என் உடைகோளே ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கும் மக்கள் நாங்கள் நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மன வாழ்க்கையில் உடலின் மாண்பு மதிக்கப்படும் போது அந்த அன்புறவு தூய்மையான கலப்படமற்ற அன்பாக உறுதிப்படுத்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நமது குடும்பத்தில் உடலின் புனிதம் பாதுகாக்கப்படுகிறதா? புனித பவுல் கூறுகிறார், உங்கள் உடல் உங்களுக்கு உரியது அல்ல, ஏனெனில் கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். உங்கள் உடல் தூய ஆவி தங்கும் ஆலயம். நமது உடலுக்கு கடவுள் கொடுத்த விலை இயேசு கல்வாரியில் சிந்திய இரத்தம். ஆம், இயேசு சிலுவை பாதையில் தனது உடலில் சுமந்த காயங்களாலும் அவமானங்களாலும் நமது உடலை புனிதப்படுத்தினார். எனவே அன்பார்ந்தவர்களே, உங்கள் உடல் உங்களுக்கு உரியது அல்ல, உங்கள் பிள்ளைகளின் உடல் உங்களுக்கு உரியது அல்ல, உங்கள் கணவரின் உடல் உங்கள் மனைவியின் உடல் உங்களுக்கு உரியது அல்ல. மனித உடல் கடவுளின் சொத்து, ஏனெனில் அவர் நம்மை கல்வாரியில் விலை கொடுத்து மீட்டுள்ளார். கடவுளின் ஆலயம், ஏனெனில் நமது உடலில் தூய ஆவி தங்கியிருக்கிறார். நமது குடும்பத்தில் நாம் உடலின் புனிதத்திற்கு எதிராக புரியும் பாவங்கள் என்ன? வன்முறை, ஒருவர் மற்றவரை அடிக்க கை நீட்டுகிறோமா? உங்கள் நினைவிற்கு, நமது உடலும் அடுத்தவரின் உடலும் கடவுளின் சொத்து. நமது உடலும் அடுத்தவரின் உடலும் கடவுளின் ஆலயம். உடலுக்கு எதிரான இரண்டாவது பாவம், நவநாகரீகம் என்ற பெயரில் உடலை காட்சி பொருள் ஆக்குவதும், உடலில் வண்ணம் சாயம் விளம்பர பாணியில் நகை அலங்காரம் என நமது உடலை நாமே கவர்ச்சி பொருளாகவும் பயன்பாட்டு பொருளாகவும் மாற்றுவதும் நாம் உடலின் புனிதத்தை மறுக்கும் செயல். இயேசுவே, எங்கள் உடல் உமக்குரியது, எங்கள் உடல் உமது ஆலயம். எங்கள் குடும்பத்தில் ஒருவர் மற்றவரின் உடலை மதிக்கவும் புனிதத்தை காக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் வைப்பார கடவனே. முத்தி செய்கின்றேன்
பதினோராம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நாங்கள் நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு சிலுவை மரத்தில் ஏற்றப்பட்ட போது இரண்டு குழுக்கள் இயேசுவை சந்திக்கின்றன. முதல் குழு அவ்வழியாக பயணித்துக் கொண்டிருந்த வழிப்போக்கர்கள். அவர்கள் இயேசுவை பார்த்து ஏளனமாக கூறியது, நீ இறைபவன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா. இரண்டாவது குழு தலைமை குருக்கள், மறைநூலறிஞர்கள் மற்றும் மூப்பர்கள். இவர்களும் கூறியது, இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். இரண்டு குழுக்களும் இயேசுவை கீழே இறங்கி வரச் சொல்லித்தான் ஏளனப்படுத்தினார்கள். இவ்வாறு தன்னை அவமானப்படுத்தியவர்களை அமைதிப்படுத்த இயேசு ஏன் சிலுவையில் இருந்து கீழே இறங்கி வந்திருக்க கூடாதா? அவரால் முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும். ஆனால் ஒருவேளை இயேசு சிலுவையில் இருந்து கீழே இறங்கி வந்திருந்தால் இந்த உலகத்தின் நெறிய மிகப்பெரிய சக்தி அதிகாரமாக மாறியிருக்கும். ஆனால் இயேசுவிற்கோ உலகத்தின் மிகப்பெரிய சக்தி அதிகாரம் அல்ல, அன்பு மட்டும்தான். எனவேதான் அன்பிற்காக சிலுவையில் தொங்கிய போதும் இயேசு ஏளனங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, நமது குடும்பங்களின் மிகப்பெரிய சக்தி அதிகாரம் அல்ல, அன்புதான். சற்று யோசித்து பார்ப்போம். குடும்ப தலைவர் என்ற பொறுப்பு அன்பு செய்ய கொடுக்கப்படுகிற பொறுப்பா, அல்லது நமது குடும்ப உறுப்பினர்களை அடக்கி ஆள கொடுக்கப்படும் பொறுப்பா? நான் சொல்வதுதான் நடக்க வேண்டும், நான் விரும்புவதைத்தான் வாங்க வேண்டும், எனக்கு பிடித்தவர்களோடு மட்டும்தான் பழக வேண்டும், எனது முடிவுதான் இறுதி முடிவு என்று நம் குடும்பத்தை நாம் பல வேளைகளில் அதிகாரத்தை கொண்டு ஆள பார்க்கிறோம். இயேசு நமக்கு வகுத்து கொடுத்த வழி அதிகாரத்தின் வழி அல்ல, அன்பின் வழி. கொரிந்தியர் திருமுகத்தில் பவுல் கூறுவது போல, அன்பு பொறுமையுள்ளது, அதிகாரத்திற்கு பொறுமை கிடையாது. அன்பு பொறுமை பொறாமைப்படாது, அதிகாரம் அடுத்தவரின் வளர்ச்சியில் பொறாமைப்படும். அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அதிகாரம் சுய புகழ்ச்சியை விரும்பும். அன்பு இழிவானதை செய்யாது, அதிகாரம் சுயநலனுக்காக எதையும் செய்யும். அன்பு எரிச்சலுக்கு இடம்படாது, அதிகாரம் கோபத்தின் காரணி. இயேசுவே அதிகாரத்தை கைவிட்டு அன்பை அணிந்து கொள்ள அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்து விசுவாசமுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரிய இயக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவன. துடிக்கின்ற
திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நாங்கள் நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை சிலுவையில் கொண்டது நமது பாவங்கள் தான். இறைவாக்கின் எரிசாயா கூறுவது போல, மெய்யாகவே அவர் நம் பிடிகளை தாங்கிக் கொண்டார், அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். சிலுவையில் இறந்து கிடக்கும் இயேசுவை மேலோட்டமாய் பார்க்கும் போது பாவம் வெற்றி பெற்று விட்டதாக தோன்றலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, மரித்த நம் ஆண்டவரை உற்றும் பாருங்கள். சிலுவை நமக்கு உணர்த்தும் செய்தி முற்றிலும் வேறு. நம் அனைவரின் பாவங்களை விடவும், இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்களை விடவும் இறைவனின் இரக்கம் பெரியது, வல்லமை மிக்கது, ஆற்றல் வாய்ந்தது. இதுதான் சிலுவையின் செய்தி. புனித ஜான் மரிமியாண்ணி கூறியது போல, நமது பாவங்கள் அனைத்தும் இறை இரக்கம் என்னும் மலை அடிவாரத்தில் இருக்கும் ஒரு சிறிய மணலை போன்றதுதான். இயேசுவின் பாடுகளை நினைத்து உணர்ச்சி ததும்ப கண்ணீர் விட்டு அழுதால் மட்டும் இந்த சிலுவை பாதை அர்த்தம் பெற்று விடாது. நமது குடும்பத்தில் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாம் இப்போது மன்னிக்கும் போதுதான் இந்த சிலுவை பாதை அர்த்தம் பெறும். மனித பலவீனத்தால் நமது குடும்பத்தில் யாரோ ஒருவர் தவறு செய்திருக்கலாம், அவர்களை இன்றும் நாம் மன்னிக்காமல் இருக்கிறோமா? நமது பாவத்தை விட இறை இரக்கம் பெரியது என்கிறது இயேசுவின் சிலுவை. நம் குடும்பத்தினரின் தவறுகளை விட நமது இரக்கம் பெரியதா? தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று மரண வேதனையிலும் மன்னிப்பின் சக்தியை உணர்த்திய இயேசுவே, பாவத்தை விட இரக்கம் பெரியது என்ற உமது சிலுவையின் செய்தியை எங்கள் குடும்பத்தில் கடைபிடிக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்து விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார கடவன. சடலம் மரியாளின் மடியில் கிடத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நாங்கள் நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். நமது வழியிலும் குடும்பத்தின் துயரத்திலும் கூட மகிழ்ச்சி வளர்ச்சி உறுகிறது. மரியாளின் கடைசி உறவும் தெரிகிறது.
திருக்குடும்பம் தனி நபராகிறது. தாங்க முடியாத துயரம் நம்மை தாக்கும் போது மனித இதயம் இயல்பாக சுருங்கி போவது நாம் அறிந்ததுதான். ஆனால் அன்னை மரியாளின் இதயமோ துன்பத்தில் விரிவடைகிறது. 33 வயதே ஆன தன் ஒரே மகள் குற்றவாளியை போல் அவமானப்படுத்தப்பட்டு கொடூரமான மரண தண்டனைக்கு உள்ளாகி அவரது உயிரற்ற சடலத்தை மடியில் சுமப்பதை விட ஒரு பெரிய துயரம் இருக்கக்கூடுமோ? இந்த துன்பத்திலும் அம்மா இதோ மகன் என்று தன் மகனின் வார்த்தையை ஆணையாக ஏற்று யோவானின் இல்லத்தை தனது புதிய திருக்குடும்பமாக மாற்றுகிறார் அன்னை மரியாள். மரியாளின் இதயம் யோவானை ஏற்றுக்கொண்டதால் விரிவடைகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று நமது இதயங்களும் நமது குடும்பங்களும் சுருங்கிக் கொண்டிருக்கின்றன. திருமணம் ஆனவுடனே தனி குடித்தனம், குடும்பத்திற்கு ஒரே ஒரு குழந்தை, தீப்பெட்டிகளை அடுக்கி வைத்ததை போன்ற அடுக்குமாடி வீடு, வீட்டு ஹாலில் கணவருக்கு ஒரு டிவி, படுக்கை அறையில் மனைவிக்கு ஒரு டிவி. ஆம், இன்று நமது இதயங்களும் குடும்பங்களும் சுருங்கிக் கொண்டிருக்கின்றன. நமது குடும்பங்களின் இதயங்கள் விரிவடையுமா? இயேசுவே, ஜாதிகள் கடந்து, நிறம் கடந்து, மதங்கள் கடந்து, மொழிகள் கடந்து, பிரிவினைகள் கடந்து மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளும் விரிந்த இதயத்தை எங்கள் குடும்பங்களுக்கு தந்திருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசனுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவனே. மடிதனே நீ மண்ணாக இருக்கின்ற, மண்ணுக்கே தீரும்புவார் மரபாதே என்றும் மரபாதே பூவும் புல்லும் போவியில் வாழ்கின்ற, பூவும் புல்லும் போவியில் வாழ்கின்ற, பூவும் முடிந்திடும் உடந்திடும் சடலம் கண்ணறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கிய மக்கள் நாங்கள் நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். நுகர்வு கலாச்சாரத்தின் வெளித்தோற்றம் உங்கள் குடும்பத்தை விடுங்கிவிட அனுமதிக்காதீர்கள். அன்பையும் எளிமையையும் புனிதமாக போற்றுங்கள். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து அரசர் உதைக்கப்படுகிறார். ஆனால் இந்த அரசரின் இறுதிச் சடங்கில் மாபெரும் பேரணிகள் இல்லை, இராணுவ மரியாதையும் இல்லை. கிறிஸ்து அரசரின் அரியணை தங்கத்தால் செய்யப்பட்ட சிம்மாசனம் அல்ல, மரத்தினால் ஆன சிலுவை. கிறிஸ்து அரசரின் மணிமகுடம் வைரங்களால் அழகு செய்யப்பட்ட மகுடம் அல்ல, இரத்தம் கசிய செய்யும் முள்முடி. கிறிஸ்து அரசரின் அரச மோதிரம் பளபளக்கும் கற்களால் ஆன மோதிரம் அல்ல,
ஆணிகள் துளைத்ததால் உண்டான காயங்கள் கிறிஸ்து அரசரின் அரச ஆடை பட்டு துணியில் நெய்யப்பட்டது அல்ல அவரது அரச ஆடை சிலுவையில் நிர்வாணம் கிறிஸ்து அரசரின் அரண்மனை உயர்ந்த கோபுரங்கள் கொண்ட மாட மாளிகை அல்ல அவரது அரண்மனை கடன் வாங்கிய கல்லறை அன்பார்ந்தவர்களே சிலுவை பாதையில் நாம் பெற்ற மீட்பின் வழியாக இறைவன் நமக்கு உணர்த்த விரும்புவது எளிமையின் சக்தி நமது கிறிஸ்தவ குடும்பங்களை இன்று அடித்துக் கொண்டிருக்கும் வியாதி ஆடம்பரம் பணமும் வசதி வாய்ப்புகளும் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற எண்ணம் நம் குடும்பங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே பணம் வசதிகள் வாழ்க்கைக்கு தேவைதான் பணம் இல்லாமல் நம் வாழ்க்கையை நடத்த முடியாது ஆனால் பணத்தை பயன்படுத்த வேண்டுமே தவிர பண பேராசிக்கு நம் குடும்பங்கள் அடிமைகளாக மாறிவிடக்கூடாது சிலுவையை கொண்டு சாதித்த கிறிஸ்து அரசரே எங்கள் குடும்பங்களில் நாங்கள் ஆடம்பரங்களை விட்டு எளிமையால் உமக்கு மகிமை சேர்க்க எங்களுக்கு வரம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்து விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவனே பரிசுத்த பாப்பர்களுடைய கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் பெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அருள் நிறைந்த மரியே வாழ்வு தந்தைக்கும் மகளுக்கும் போய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம் நன்றி உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் தேங்க்யூ